ஏன் ஹாய் கைஸ் நான் உங்கள் டென்த் தமிழ் டீச்சர். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது 10வது வகுப்பில் இயல் 5ல இருக்கிற முழுமையான ஒரு மதிப்பெண்ணோடைய தான் பார்க்க போகிறோம். இயல் 4க்கான ஒன் வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இயல் 5க்கான முழுமையான ஒன் வேர்ட்ஸாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். மொழிபெயர்ப்பு என்னென்ன நூல்கள் வந்து ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நூல் வந்து அவர் வந்து வங்காள மொழியில் எழுதியிருப்பார். ஆனால் எந்த மொழியில் எழுதுனதுக்கப்புறம் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஒன் வேர்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை வந்து முதல் முதல்ல எழுதியவர் யார், அது தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சதா சதாவாணி, அதாவது சதாவதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யார், அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற செயல்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வர பாடல் வரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் திருவிளையாடல் புராணம் நான் பார்க்கல அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இயல் நடத்தின ரெண்டு செயல் பகுதி ஒரு இலக்கண பகுதி கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்பேன். ஒவ்வொரு இயல் ஒன் வேர்ட்ஸ் நம்ம நடக்கும் பொழுதே படிக்கும் பொழுதே அந்ததுக்குரிய அந்தந்த இயல்புரிய பாடங்களும் செயல்களும் இலக்கணங்களும் நடத்திருந்தேன் அப்படின்னா அதை லிங்க் கொடுத்துருப்பேன். அதை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு, அடுத்து வந்து செய்குதம்பி அவர்களால் எழுதப்பட்ட நீதி வெண்பா நூல், அடுத்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது, அடுத்து ஒரு சின்ன கதை வரும், மேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை வரலாறை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதில் எழுதியவர் யார், அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வினா விடை, வினாவோட வகைகள் எத்தனை, விடையோட வகைகள் எத்தனை, அடுத்து பொருட்கொள் வகைகள் எத்தனை, நம்ம இதில் பார்த்த பொருட்கொள் எத்தனை அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரணும், நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ போவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1723 தரங்கம்பாடியில் 1723 தரங்கம்பாடியில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் செய்தவர்கள் யார் அப்படின்னா டேனிஸ் கிறிஸ்துவ நிறுவனம். அச்சுருவாக்கம் அதாவது கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக அந்த டேனிஸ் கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய மொழியில் இருக்கிற அந்த நூலை வந்து தமிழ் மொழியில் ஃபஸ்ட்டு அச்சுருவாக்கம் செய்தவர்கள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த டேனிஸ் கிறிஸ்துவ நிறுவனம். எங்கே ஃபஸ்ட்டு தமிழ் வந்து அச்சுருவாக்கம் நடைபெற்றது அப்படின்னா தரங்கம்பாடியில், நம்ம கிறிஸ்டியிலேயே நம்ம படிச்சிருக்கோம். எப்போ அப்படின்னா 1723 தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து தமிழ் மொழியில் அச்சுருவாக்கம் செய்தவர்கள் யார் அப்படின்னா டேனிஸ் கிறிஸ்துவ நிறுவனம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் மனவை முஸ்தப்பா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் மனவை முஸ்தப்பா. மனவை அப்படின்னா மனவை அப்படின்னு என்ன சொல்லுவோம், திருமணம் செஞ்சுக்கிறாங்க மனையாளன் என்ன சொல்லுவோம், மனவை எப்படின்னா திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு பெண் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஊரில் பிறந்து இன்னொரு ஊரில் வந்து வாக்கப்பட்டு போகிறாங்களே, ஸோ அந்த மாதிரி மனவை அப்படிங்கிற மாதிரி ஆபோஷிக்கோங்க. ஸோ ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் மனவை முஸ்தப்பா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையதாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் மூக்கு ஜெகநாத ராஜா. ஜக்கம்மா ஜெகநாதன். ஸோ நம்ம பார்த்துருப்பது வந்து குறி சொல்கிறவங்க மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஸோ நம்மளுடைய நாகரிகமும் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மூக்கு ஜெகநாத ராஜா சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் மூக்கு ஜெகநாத ராஜா. மூக்கு வேர்க்குது போல. ஸோ மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இதில் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா மரபியலில் பயன்படுத்தியிருக்கார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார். மரபியலில் 98வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கார். ஸோ மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். எந்த இதில் எந்த இயல் அப்படின்னு பார்த்தோம்னா மரபியல். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற செப்பேடு எந்த செப்பேட்டு குறிப்பு அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எந்த செப்பேட்டு குறிப்பு அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சின்னமனூர் செப்பேடு.
இதில் வந்து மாபாரதம் தமிழ் படுத்தும் அப்படின்னா மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்டதாக வில்லி பாரதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வில்லி புத்திரர் எழுதியது. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்து எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போவே வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தான் இந்த செப்பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எந்த செப்பேட்டு குறிப்பு அப்படின்னா சின்னமன்னூர் செப்பேடு. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட காப்பியங்கள், வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட காப்பியங்கள் இல்லைன்னா அந்த வடமொழி கதைகளை தழுவி மொழிபெயர்க்கப்பட்ட காப்பியங்கள் எது அப்படின்னா பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட காப்பியங்கள் பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டு ஏற்படுவதற்கும் இந்திய அரசு பயன்படுத்திய கருவி எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு பயன்படுத்திய கருவி மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எதன் மூலம் தொடங்கப்பட்டன அப்படின்னா எதன் உதவியாலும் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்படின்னா தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், சாகித்ய அகாதமி நிறுவனம். மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எதன் மூலம் தொடங்கப்பட்டன? தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், சாகித்ய அகாதமி நிறுவனம். அமெரிக்கா ஜப்பானின் எந்த பகுதியில் குண்டு வீசியது அப்படின்னா ஹிரோஷிமா. அமெரிக்கா ஜப்பானின் எந்த பகுதியில் குண்டு வீசியது? ஹிரோஷிமா. ஸோ அதில் தான் வந்து நிறைய வாயு கசிவு ஏற்பட்டு ஜப்பானியர்கள் கூட கொஞ்சம் ரவுண்டாக முகம் இருக்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு இந்த குண்டுவெடிப்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதி எது அப்படின்னா ஹிரோஷிமா. அமெரிக்கா ஜப்பானின் எந்த பகுதியில் கொண்டு வீசியது? ஹிரோஷிமா. மொகுசாஸ்ட்ரு என்று ஜப்பானிய சொல்லின் பொருள், அதாவது அமெரிக்கா வந்து ஜப்பான்கிட்ட வந்து நாங்கள் குண்டு வீச போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு விடை தர அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறத மொகுசாஸ்ட்ரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அமெரிக்கர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு குண்டு வீசிட்டாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மீனிங்கில் எடுத்துக்கிட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து வந்து ஹிரோஷிமா அப்படிங்கிற பகுதியில் வந்து குண்டு வீசினாங்க. அங்கே வந்து சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால இந்த இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. மொகுசாஸ்டு என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா விடை தர அவகாசம் வேண்டும். பாரதியின் மொழிபெயர்ப்பு, பாரதியோட மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்து குட்டி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அவருடைய என்னென்ன தமிழுக்கு எப்படியெல்லாம் மொழிபெயர்த்துருக்காரு அப்படின்னா காட்சி, பெருங்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன், காட்சி அறிவியல் கண்காட்சி சொல்கிறாங்களே. ஸோ அதை தான் காட்சி பெருங்காட்சி இது ரெண்டுமே வந்து எக்ஸிபிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து புத்தக கண்காட்சி அப்படின்னா புக்கு எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் இதை மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். ஸோ காட்சி அப்படின்னாலே வந்து எக்ஸிபிஷன். இருப்பு பாதை அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் ஐ அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இருப்பு பாதை அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன், புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன், ஓகே ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன். தொழில் நிறுத்தம் அப்படின்னா ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தம் அப்படின்னா ஸ்ட்ரைக். இதுதான் வந்து இந்த நான்கு மட்டும்தான் அவருடைய மொழிபெயர்ப்பாக இருந்திருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஷேக்ஸ்பியர் எந்த நாட்டு படைப்பாளர்? ஜெர்மன். ஷேக்ஸ்பியர் எந்த நாட்டு படைப்பாளர்? ஜெர்மனி. ஷேக்ஸ்பியர் எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு வரை. எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன அப்படின்னா எந்த நூல்கள் வந்து வடமொழியில் இருக்கிறத தமிழில் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் பார்த்துருப்போம். 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது வடமொழியிலேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதே இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன? 18ஆம் நூற்றாண்டு வரை. வங்க மொழியில் கீதாஞ்சலியை எழுதியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத தாகூர். ஸோ வங்க மொழியில் கீதாஞ்சலியை எழுதியவர் ரவீந்திரநாத தாகூர். இவ்வளோ நாள் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னே படிச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா கீதாஞ்சலி. இவர் வந்து நிறைய நூல்களை மொழிபெயர்த்துக்கலாம், பட் கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது. ரவீந்திரநாத தாகூர் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? கீதாஞ்சலி. கீதாஞ்சலி என்ற நூலுக்கு வழங்கப்பட்ட பரிசு நோபல் பரிசு. என்ன அப்படின்னா அவர் வங்க மொழியில் எழுதியிருந்தாலும் மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அதுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இன்னும் நிறையா பிடிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க.
ஸோ அது வந்து ரவீந்திரநாத் தாகூரே வந்து தான் கீதாஞ்சலி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் அவரே வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது பயன்படுத்தும் மின்னாற்றலை பொறுத்து அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. ஒரு நாட்டோட பண்பாடு அறிவு வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த நாட்டோட பண்பாடும் அறிவு வளர்ச்சியும் வளரும் பெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி பயன்படுத்தும் மின்னாற்றலை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஒரு நாட்டின் பண்பாடு அறிவுங்கிறது மொழிபெயர்ப்பு நூல்கள் எண்ணிக்கையை பொறுத்து அளவிடப்படுகிறது. மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கும் கொள்கை இலக்கிய திறனாய்வு கொள்கை. மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கும் கொள்கை இலக்கிய திறனாய்வு கொள்கை. கேமல் அப்படின்னா ஒட்டகம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னொரு இது என்ன அப்படின்னா வடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடம் என்றால் கயிறு என்று பொருள். ஸோ கேமல் அப்படின்னா வடம்னு சொல்லுவாங்க, ஒட்டகம்னு சொல்லுவாங்க. வடம் என்பதன் பொருள் கயிறு. புதை சாக்கடை என்ற சொல் எந்த மொழிச்சொல் அப்படின்னா மலையாள சொல். அதாவது இந்த புதை சாக்கடை அப்படிங்கிற நம்ம பயன்படுத்துகிற சொல் பார்த்திங்க அப்படின்னா மலையாளத்தில் பயன்படுத்தக்கூடிய சொல்லை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, புதை சாக்கடை என்ற சொல் எந்த மொழிச்சொல் அப்படின்னா மலையாளம். டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோட்டை தான். டெலி டெலி அப்படிங்கிறது முன்னோட்டை வச்சு, அதே மாதிரி தொலை தொலை அப்படிங்கிற முன்னோட்டை வச்சு சில வேர்ட்ஸ் வருது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட், ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கு வந்து மீனிங் வந்து வேறு வேறு. அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி முன்னோட்டோடு இருக்கிற வேர்ட்ஸ் இருக்குது, முன்னோட்டு இல்லாத வேர்ட்ஸ். அதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, கொடுத்துருக்குற மாதிரி தான் சில வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி வரும். ஒரே வேர்டு முன்னாடி மட்டும் வந்து பின்னாடி வர வர மாதிரி. அதே வந்து டெலிகிராஃப் அப்படின்னா தொலைவரி, டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி, டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி, டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸா ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். பின்னோட்டு பின்னாடி அது சேர்ந்ததற்கு தான் ஓகே என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து டிரான்ஸ்கிரைப், ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸாக்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் சேர்ந்தா அப்படி வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து வேறு வேறமாக இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. முன்னோட்டு இல்லாமல் இருக்குது. படியெடுத்தல், டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல், ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல், ட்ரான்ஸாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கும் அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸு டிஸ்டன்ஸு. ஓகே, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, விளம்பர மொழிக்கு தேவைப்படுவது மொழிபெயர்ப்பு. விளம்பர மொழிக்கு தேவைப்படுவது மொழிபெயர்ப்பு. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் மொழிபெயர்க்கப்படுகின்ற நூல்களின் எண்ணிக்கை 5000. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் மொழிபெயர்க்கப்படுகின்ற நூல்களின் எண்ணிக்கை 5000. புள்ளி விவரப்படி அதிகமான எந்த நூல்கள் பிற மொழிகள் மொழிபெயர்க்கப்படுகின்றனா தமிழ் நூல்கள் தான் வந்து அதிகமான இதில் மொழிபெயர்க்கப்படுகிறது. தமிழ் நூல்கள் தான் வந்து அதிக அளவில் வந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஸோ புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அப்படி மொழிபெயர்க்கும் பொழுதும்போது தமிழ்லேருந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிகமாக மொழிபெயர்க்கிறாங்க, எந்த மொழி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலம் தான் மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ இது வந்து 18th century வரைக்குமே வந்து வடமொழி வந்து வடமொழி வந்து நம்ம நூல்கள் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தமிழ் நூல்கள் வந்து மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அந்த வேர்டில் இருக்கும், அந்த புக்கில் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஆங்கிலத்தில் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக வந்து மொழிபெயர்க்கிற முதல் இடம் எது அப்படின்னா ஆங்கிலம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மலையாளம், மூணாவது தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி அப்படின்னு ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் தமிழில் வந்து தமிழில் வந்து அதிகமாக மொழிபெயர்க்கக்கூடிய முதல் மொழி எது அப்படின்னா ஆங்கிலம், இரண்டாவது வந்து மலையாளம், அடுத்து மூணாவது வந்து தெலுங்கு, நாலாவது தான் வந்து ஹிந்தி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரிசைப்படி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்திய மொழி. அடுத்து பாருங்கள், கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். பயன்கலை, கருத்து பகிர்வை தருவதால் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். செயலையோ தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ், செயலையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பு எதிர்கொண்ட போது டேஸ் வளர்ச்சியை மேற்கொண்டது அப்படின்னா உரைநடை. ஸோ செயல் பகுதியிலிருந்து உரைநடைக்கு வளர்ச்சி அடைகிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா
அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பு மேற்கொண்ட போதுதான் மொழிபெயர்ப்பு காரணமாக உரைநடை அப்படிங்கிற செயல் வடிவுக்கு மாறுச்சு. ஸோ செயலையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொண்டது. தமிழில் நேரடி மொழிபெயர்ப்பாகும் மொழிகள், நம்மளுக்கு வந்து நேரடியாக வேறு மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு வந்து நேரடியாக மொழிபெயர்ப்பாக கிடைக்கக்கூடிய நூல்கள் எந்தெந்த மொழியிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அப்படிங்கிற நேரடியாக மொழிபெயர்க்கக்கூடிய நூல்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ தமிழில் நேரடி மொழிபெயர்ப்பாகும் மொழிகள், அதாவது ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பாகுது டைரெக்டாக. ஜெர்மனில் இருக்கிற நூல் வந்து தமிழ்லேருந்து டைரெக்டாக மொழிபெயர்ப்பாகுது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற நூல் வந்து டைரெக்டாக தமிழ் வந்து மொழிபெயர்ப்பாகுது, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழில் நேரடி மொழிபெயர்ப்பாகும் மொழிகள் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன், அமெரிக்கா. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நிலை வேண்டும் என்றவர் குலோத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ நிலை வேண்டும் என்றவர் குலோத்துங்கன். செஞ்சுடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றவர் பாரதியார். செஞ்சுடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வம் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றவர் பாரதியார். அப்படி வந்து சேர்த்தாலும் தேமதுர தமிழசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், அதாவது இவரும் அந்த மொழிபெயர்ப்பு பற்றி தான் சொல்கிறாரு. எல்லா பக்கமும் போங்க, அங்கே இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம தமிழ் நூலுக்கு கொண்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் நூல்களை வந்து உலகெல்லாம் வந்து பரவுற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். செஞ்சுடுவீர் எட்டத்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் பாரதியார். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ராகுல் சாங்கிருத்யாயன். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிருத்யாயன். ராகுல் சாங்கித்ராயன் வாழ்காலிருந்து கங்கை வரை என்ற நூலை தனது நூலை எந்த சிறையிலிருந்து எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா ஹஜராபாக் மத்திய சிறையிலிருந்து 1942 எழுதியிருக்கிறாரு. வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற தனது நூலை ராகுல் சாங்கித்ராயன் எந்த சிறையிலிருந்து எழுதியிருக்காரு அப்படின்னா ஹஜராபாக் மத்திய சிறையிலிருந்து 1942 எழுதியிருக்கிறாரு. வாழ்காலிருந்து கங்கை வரை எந்த மொழி நூல் அப்படின்னா இந்தி மொழி நூல். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் எந்த மொழி நூல் அப்படின்னா இந்தி மொழி நூல். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் முதல் முதலில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா கணமுத்தையா. வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா 1949. அவருக்கு பின்னாடி வந்த சிலரும் அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை மொழிபெயர்த்தவர்கள் ஃபர்ஸ்ட் 1949 கணமுத்தையா, 2011 டாக்டர் என் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர், அதே 2016 முத்து மீனாட்சி அப்படிங்கிறவங்களும், 2018 யூமாவாசிகி. ஸோ யூமாவாசிகி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம், ஒரு அம்மா வந்து கிச்சனில் இருப்பாங்க, குழந்தை வந்து ஹாலில் இருக்கும், அந்த கிச்சனுக்கு ஹாலுக்கு இடையில ஒரு மரச்செடி இருக்கும், அதை வந்து அணில் போய் பார்த்துக்கிட்டே ரெண்டவரோட மொழியை வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூமாவாசி அப்படிங்கிறது நேம் வந்துடும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க யூமாவாசிக்கு. வாழ்க்காலிருந்து கங்கை வரை என்ற நூலை மொழிபெயர்த்தவர்கள் மொத்தம் 4 பேர், 1949, 2016, 2016, 2018. ஓகே, இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் காணப்படும் நூலகம் எது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தேசிய நூலகம். ஃப்ரான்ஸ் தேசிய நூலகம் இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் காணப்படும் நூலகம் ஃப்ரான்ஸ் தேசிய நூலகம். அதாவது நம்ம தமிழ் நூல்களில் வந்து இன்னும் அச்சிடப்படாமல் இருக்கக்கூடிய நூல்கள் தமிழ் நூல்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்கிறதாக தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃப்ரான்ஸ் தேசிய நூலகத்தில் காணப்படும் நூல்கள் அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற மூன்று நூல்களை வந்து நான் பார்த்ததாகவும், அதில் இருக்கிற தலைப்புகள் வந்து இன்னும் நம்ம நூல்களில் இல்லை, அது வந்து தமிழ் நூல், அது என்ன மொழிபெயர்க்கப்படாமலே அங்கே இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருக்கிறாரு. எதில் அப்படின்னா ஃப்ரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் பற்றிய செய்தியை கூறியவர் தனிநாயகம் அடிகள். அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல்கள் வந்து அங்கே இருக்குது, ஆனால் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்படாமலே அங்கே இருக்குது அப்படின்னு தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அருளை பெருக்கு அறிவை திருத்தி மருளை அகற்றி
பதிக்கும் தெருளை என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் நீதி வெண்பா. நீதியோடு இருக்கணும் அப்படின்னா அருளை பெருக்கணும், அறவியை வந்து திருத்திக்கணும், மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இருக்கணும் அப்படின்னா நீதி வெண்பா அப்படிங்கிற செய்கு காப்பா செய்குத்தம்பி பாவலர் எழுதிய செயல்பகுதி. ஸோ அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் நீதி வெண்பா. எழுதியவர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். சதம் என்பதன் பொருள் நூறு. சதம் என்பதன் பொருள் நூறு. ஸோ சதகம் என்றால் என்ன அப்படிங்கிறத, ஸோ சதகம்னா எத்தனை நூல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சதம் அப்படின்னா நூறு, அப்போ சதகம்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவரது புழமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்பெறும் நூறு செல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரது புழமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சதாவதானம். செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சதாவதானம். செய்குதம்பி பிறந்த ஊர் மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருக்காரு. 1874 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ செய்குதம்பி பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி, ஊர் இடலாக்குடி. செய்குதம்பி எந்த வயதில் செயலியற்றும் திறன் பெற்றார் அப்படின்னா 15 நம்ம பார்த்தது. 9 வள்ளலாறு, பாரதியார் வந்து 11 பாடல் பாடக்கூடியவர் அப்படின்னு படித்தோம். அந்த வகையில் செய்குதம்பி எந்த வயதில் செயலியற்றும் திறன் பெற்றார், 15. செய்குதம்பி எந்த நூலுக்கு உரை எழுதினார், சீராபுராணம். செய்குதம்பி எந்த நூலுக்கு உரை எழுதினார், சீராபுராணம். சதாவதானி என்ற பட்டம் எங்கு எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கில் 1907 மார்ச் 10 கொடுத்துருக்காங்க. சதாவதானி என்ற பட்டம் செய்குதம்பி அவர்களுக்கு எங்கு எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கில் 1907 மார்ச் 10 கொடுத்துருக்காங்க. செய்குதம்பி நினைவாக அமைக்கப்பட்டவை எது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற பகுதியில் மணிமண்டபமும் பள்ளி ஒன்றும் அமைக்கப்படுகிறது. ரெண்டுமே இடலாக்குடியில் இருக்குது. ஸோ செய்குதம்பி நினைவாக அமைக்கப்பட்டவை மணிமண்டபமும் பள்ளி. செய்குதம்பின் அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்ட இது ஒன்று ஒன்று முக்கியமானது ஒன்று. பாரதி இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் மட்டும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஃபுல்லாக எல்லா நூல்களுமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கொல்லிப்பாவை இதழோட ஆசிரியர் மார்த்தாண்டமோட நூல்களும் வந்து நாட்டுமையாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வரிசையில் செய்குதம்பியோட எல்லா நூல்களுமே நாட்டுமையாக்கப்பட்டன. அடுத்த திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வரும் கதைகள் ஒன்று திருவிளையாடற் கதைகள். சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வரும் கதைகள் ஒன்று திருவிளையாடற் கதைகள். அப்படி திருவிளையாடற் கதைகள் சொன்னாலும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாழவாய் காண்டம். திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது, 3 காண்டங்களை கொண்டது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாழவாய் காண்டம். திருவிளையாடற்புறம் காண்டங்கள் வந்து 3, படலம் வந்து 64. திருவிளையாடற் புராணம் காண்டம் 3, படலம் வந்து 64. நம்மால் கொடுக்கப்பட்ட திருவிளையாடற்புறம் பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காண்டத்தில் வந்து 59 படலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீதி வெண்பா அப்படிங்கிற செயல்பொதி பார்க்காதங்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ திருவிளையாடுபுரம் காண்டங்கள் 3, படலம் வந்து 64. பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் திருமறைக்காடு, வேதாரண்யம். இதே மாதிரி தாயமானவர் பிறந்ததும் திருமறைக்காடு என்ற வேதாரண்ய பகுதியுடன் பிறந்திருக்காரு. அதே மாதிரி பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் திருமறைக்காடு, திருமறைக்காடுக்கு இன்னொரு பேர் தான் வந்து வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 17 சேர்ந்தவர். ஸோ முனிவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் தான் வாழ்வாங்க, அதாவது காட்டில் தான் வந்து தவம் புரிவாங்க. அதே மாதிரி திருமறை காடு, வேதாரண்யம் அப்படின்னாலே வந்து பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி ஆபோச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 17 சேர்ந்தவர். 17 பரஞ்சோதி, பரஞ்சோதி பதினேழு. ஸோ பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 17 சேர்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் யாருடைய பக்தர் அப்படின்னா சிவபெருமான் பக்தர். பரஞ்சோதி முனிவர் யாருடைய பக்தர், சிவபெருமான் பக்தர். பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் என்னென்ன அப்படின்னா வேதாரண்ய புராணம். ஸோ வேதாரண்யம் அப்படிங்கிறது ஒரு பிறந்த ஊர். ஸோ வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவன்பா, திருவிளையாடல் போற்றி
கலிவெண்பா மதுரை பதிச்சு பந்தாதி பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் வேதாரண்ய புராணம் திருவிளையாடற் போற்றி கழிவெண்பா மதுரை பதிச்சு பந்தாதி களைப்பு மிகுதியால் அரசு முரசு கட்டலில் உறங்கியவர் புலவர் மோசிக்கிறனர். களைப்பு மிகுதியால் முரசு கட்டலில் உறங்கியவர் புலவர் மோசிக்கிறனர். ஸோ அவருக்கு வந்து விசிறிவிட்டோர் யார் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மோசிக்கிறனாருக்கு கவரி வீசியர். கவரி அப்படின்னா கவரி மாவில் இருக்கிற கவரி மாவின் அந்த முடியில் செஞ்சப்பட்ட விசிறி தான் சொல்கிறாங்க. ஸோ கவரி வீசி யார் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மாசர். உடனே அவர் வந்து போய் மோசிக்கிறார் வந்து அந்த முரசு கட்டில் போய் தூங்குறாரு களைப்பு மிகுதியால். அங்கே வந்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை வந்து ஒரு விசிறி விடுறாரு. அதை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மோசிக்கிறான் வந்து பாட்டு போறாரு மாசர விசித்த வார்புற வல்வின் மாசர விசித்த விசித்த அப்படிங்கிறது விசிறிய அப்படிங்கிற மாதிரி ஆவிஷ்கங்க. மாசு மாசு இல்லாமல் ஒரு நான் ஒரு மன்னர் அப்படிங்கிற ஒரு மாசே இல்லாமல் எனக்கு விசிறிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆபோசிட்டிங்க அப்படின்னா யார் பாருனது அப்படின்னா மோசிக்கிறனார். எதில் இருக்குது அப்படின்னா புறநானூரில் இருக்குது. மாசர விசித்த வார்புற வல் என்று பாடியவர் மோசிக்கிறனார். அது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. இடைக்காடன் யாருடைய நண்பர்? கபிலனோட நண்பர். இடைக்காடன் யாருடைய நண்பர்? கபிலன். இடைக்காடனின் கவிதையை இகழ்ந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா குசேல பாண்டியன். இடைக்காடனின் கவிதையை இகழ்ந்த பாண்டிய மன்னன் யார்? குசேல பாண்டியன். இடைக்காடன் சொல்லின் வடிவாகவும் சொல்லின் பொருளாகவும் யாரை உருவப்படுத்தினார்? பார்வதி சிவபெருமான். இடைக்காடன் சொல்லின் வடிவாக பார்வதி அம்மையாரையும் சொல்லின் பொருளாக சிவபெருமானையும் உருவகப்படுத்தியுள்ளார். இளைஞ வடிவத்தை மறைத்து தனது உறவினரோடு சாரி உமாதேவியரோடு கோவிலை விட்டு நீங்கியவர் யார் அப்படின்னா சிவபெருமான். லிங்க வடிவத்தை மறைத்து தனது உமாதேவியாரோடு கோவிலை விட்டு நீங்கியவர் சிவபெருமான். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் என்ற பாடல் வரியில் நீபவனம் என்று சொல்லின் பொருள் கடம்பவனம். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் என்ற பாடல் வரியில் நீபவனம் என்று சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கடம்பவனம். திருவிளையாடல் புராணம் பார்க்காதங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் பாடல் வரிகள் நிறையா இருக்குது. அதில் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பொருள் மீனிங் வந்து தெளிவாக கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த பாடல் வரிகளை கொடுத்து யார் யாருடைய கூற்று அப்படிங்கிறது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாமரை என்பதன் பொருள் கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாக அரசு சின்னம். சாமரை அதாவது கவரி அப்படின்னா சாமரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கமலாலயன். அதில் ஒரு வர சிறிய கட்டுரை பகுதி தான் புதிய நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கட்டுரை பகுதி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கட்டுரை பகுதி அப்படிங்கிறத தாண்டி ஒரு உரைநடை பகுதி ஓகேவா. ஸோ உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன். அதில் ஒரு சிறிய பகுதி தான் வந்து புதிய நம்பிக்கை ஓகேவா. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் வந்து என்ற வாழ்க்கை வரலாற்று நூலில் யாருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மேரி மெக்லியோட் வெத்தியூன். உனக்கு படிக்க தெரியாது என்ற வாழ்க்கை வரலாற்று நூலில் யாருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மேரி மெக்லியோட் வெத்தியூன். கமலாலயன் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன். கமலாலயன் இயற்பெயர் வே குணசேகரன். வே குணசேகரின் பணி என்ன அப்படின்னா வயது வந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர். வே குணசேகரின் பணி வயது வந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்றவர் சரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை அப்படிங்கிறது வந்து ஐங்குறு நூறு. அதாவது கொற்கையை பற்றி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கொல்லிமலையை பற்றி அகநானூரில் வரும். உறையூர் உரந்தையூர்னு பார்த்து இப்போ திருச்சியில் இருக்கிறது அதுவும் அகநானூரில் வரும். கரூர் கரூரை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுவும் அகநானூரில் வரும். இப்போ கொற்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூரில் இடம்பெற்றிருக்குது. ஸோ அது வந்து கொற்கை அமைந்துள்ள மாவட்டம் இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி. குத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெறும். அடுத்து பாருங்கள் வினா வகைகள் எத்தனை அப்படின்னா ஆறு, விடை வகைகள் எட்டு. வினா ஆறு தான் ஆனால் விடைகள் வந்து எட்டு. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறகு தெரியுமா என்பதை அறியும் வினைன்னு கொடுத்துட்டேன். தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவப்படுவது அறிவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினுவது அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினுவது அறியாவினா. ஐயம் நீங்கு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா ஐயவினா. ஐயம் நீங்கு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா ஐயவினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினுவது குழல் வினா. வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா வந்து குழல் வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வாங்கிக்கிறதுக்காக தான் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது வந்து குழல் வினா.
பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினுவது கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினுவது கொடை வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினுவது ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினுவது ஏவல் வினா. ஸோ வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தான். நான் விடை பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படுது. என்னென்ன வினா? சுட்டு விடா, சரி, என்னென்ன விடை அப்படின்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, விநாயகர் வினாதர் விடை, உற்றது உரைத்த விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. சுட்டி கூறும் விடை சுட்டு விடை, மறுத்து கூறும் விடை மறை விடை, உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை, மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. எப்படி மறுப்பதை ஏவுதலாக கூறும்? நீ செல்கிறாயா அப்படின்னா நீயே செல் அப்படின்னு மறுத்து பதில் சொல்கிறது, எதிர்த்து பதில் சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல், உற்றது உரைத்தல், இனிமேல் நேர்வதை கூறுதல், உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடா, சரி, இனமொழி விடை. உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னா எனக்கு பாட தெரியும் அப்படின்னு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் வந்தால் இனமொழி விடை. செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி யாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு எட்டு வகைப்படும். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போலவே நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும். ஒரு செயலில் சொற்கள் முறை பிறழாமல் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செயலில் சொற்கள் முறை பிறழாமல் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருட்கோள் வகைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள், இரண்டாவது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள். முதல்ல வந்து வர்றது முறை நிரல் நிரல் நிறை பொருட்கோள், இரண்டாவது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயன்களை வரிசைப்படையை நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள். செயலில் எழுவாய்கள், எழுவாய் வந்து பெயர் சொல்லாக இருக்கலாம், வினைச்சொல்லாக இருக்கலாம், அதை வந்து வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளும் அவ்வரிசைப்படியை நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கொள். செயலில் எழுவாய்கள் வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கொள். செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலில் பல அடிகளில் சிதறு கொடுக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கொள். அடுத்து பாருங்க. கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல்லி. இந்த வரிகளில் வந்து கழிந்த பெரும் கேள்வியினான் என்றவர் யார் அப்படின்னா குசேல பாண்டியனையும், காதல் மிகு கேள்வியினான் அப்படின்னா இடைக்காட்டு புலவனையும் குறிக்கக்கூடியது. எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பு செய்வது டிரான்ஸ்லேஷன், ஒருவர் பேசுவதை மொழிபெயர்ப்பு செய்வது இன்டர்பிரீடிங். இன்டர்பிரீடிங். ஸோ எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பு செய்வது டிரான்ஸ்லேஷன், ஒருவர் பேசுவதை மொழிபெயர்ப்பு செய்வது இன்டர்பிரீடிங். அடுத்து பாருங்க, இன்டர்பிரீடிங். ஓகேவா? இன்டர்பிரீடிங், இன்டர்பிரீடிங் இந்த மாதிரி. ஓகே, இன்டர்பிரீடிங் படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றே என்றவர் வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலில் இருக்குது. இந்த வெற்றி வேர்க்கை எழுதியவர் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர். இந்த வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் எது அப்படின்னா நருந்தொகை. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றே அப்படிங்கிற சொன்னவர் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலை சொல்லிக்கிறாரு. வெற்றி வேர்க்கை என்ற நூலுக்கு என்ன வழங்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நருந்தொகை. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுற பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற பாடல் வரி பாடியவர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும் பாருங்க. தார் அப்படின்னா மாலை, தார் அப்படின்னா மாலை. முடி தலை, முடி தலை. முனிவு சினம், முனிவு சினம். அகத்துவகை, அகத்துவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி, அகத்துவகை மன மகிழ்ச்சி.
தமர் உறவினர், தமர் அப்படின்னா உறவினர், சமர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீபவனம் அப்படின்னா கடம்பவனம், நீபவனம் கடம்பவனம். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மீனவன் பாண்டிய மன்னன். இதே வந்து பார்த்தீங்கன்னா வளவன் அப்படின்னா சோழ மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு அடைப்பேர் மாதிரி, மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடியது. கவரி சாமரை, கவரி சாமரை. நுவன்ற சொல்லிய, நுவன்ற சொல்லிய. என்ன அப்படின்னா ஒரு அசைச்சொல், என்ன அப்படின்னா ஒரு அசைச்சொல். அறிவை விரிவு செய்ப்பதில் சிறந்த கதைகள், சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். அதாவது வேற ஒரு நூலில் இருக்கிறத தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. சிறந்த சிறுகதைகள் 13 வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசர் அப்படின்னா ஸ்ரீராம், வே ஸ்ரீராம். இதுவும் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான், குட்டி இளவரசர் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி அப்படின்னா எம்பி அகிலா. ஆசிரியரின் டைரி ஆசிரியர் ஆ, ஆசிரியர் ஆ, ஆசிரியரின் டைரி எம் அகிலா, எம்பி அகிலா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா 10th வகுப்பில் 7-5 வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து என்னோட வீடியோஸ் வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி எடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.